எஃபோர்டு சினிமாவுக்கு ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி திரையம் சினிமா பார்க்க போகிற படம் நான் செய்தாள். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோகத்தில் சிரிக்கிற ஒரு கேரக்டர், அதை பேஸ் பண்ணி தான் கதை. இது ஒரு கதைன்னு இது ஸ்க்ரீன் பிளே பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. ஐயோ ஐயோ, தலை வலி, தாங்க முடியல. என்னடா இது, நான் செய்தாலும் ஒரு காமெடியாக இருக்கும் போது இப்படி வந்து உள்ளே வச்சு சாவடிக்கிறாங்களே, வெறுப்பாகி போச்சு. ஏண்டா வந்த மாதிரி ஆகி போச்சு. அப்புறம் இந்த படத்தில் ஹீரோயின் வழக்கமாக எல்லா படத்துலையும் லூஸாக தான் இருக்கும். இந்த படத்தில் கொஞ்சம் லூஸாக இருக்குது, மற்றபடி கேரக்டராக ஒன்றும் பெருசாக இல்லை ஹீரோயினுக்கு. அப்புறம் இந்த படத்தோட வில்லன்கள் ரவி மதியா சார், கே சிவகுமார் சார் பண்ணியிருக்காங்க. வில்லன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து டெரராக காட்டிருக்காங்க, இந்த காலத்தில் வந்து காமெடியாக காட்டுறாங்க. அந்த மாதிரி பேஸ் வில்லன் தான் இருக்காங்க. இது டெரர் வில்லனா காமெடி வில்லனா என்னன்னு தெரியல. திடீர்னு கண் எடுத்து சொல்கிறாரு, திடீர்னு உட்காந்து சென்டிமெண்ட்டாக பேசினுக்கிறாரு. வில்லனில் கூட சொதப்பல் இந்த படத்தில். மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் சிரித்தால் ஊரே சிரிக்கும் அப்படிங்குது படம்.